அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே அனைத்துலக உயிரோடை தமிழ் மக்கள் வானொலி. அன்புறவுகளே, கலையத்தில் உங்களோடு தனா ஞானி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO உலக சுகாதார அமைப்பின் மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கான பொது மருத்துவ கலாநிதி விக்னேஸ்வரன் அவர்களை மீண்டும் சந்திக்கிறோம். அவரை முதலில் அழைத்துக் கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வாருங்கள், உயிரோடை தமிழ் உறவுகள் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். காரணம் என்னவென்றால், கடந்த இரண்டு வாரமும் நீங்கள் கொடுத்த தகவல்கள் அவர்களுக்கு ஓரளவுக்கு கொரோனா வைரஸ் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது என்று கூறினார்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி. போன வாரம் பேசும்பொழுது கொரோனா வைரஸ் தொடர்பாக நிறைய உங்களுக்கு தெரிந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். ஏன் நான் உங்களுக்கு தெரிந்த விடயம் என்று கூறும்பொழுது ஏன் அப்படி கூறுகிறீர்கள் என்று கேட்டால், பேசும்பொழுது நீங்கள் கூறினீர்கள், இந்த கொரோனா வைரஸ் தொடர்பாக நிறைய விடயங்கள் தெரியாத நிலை இருக்கின்றது என்ற விடயத்தை கூறியிருந்தீர்கள். ஐயா, கொரோனா வைரஸ் உலகில் பல நாடுகளில் இப்பொழுது தாக்கிவிட்டது. உலகில் வரலாற்றில் என்றும் கண்டிராத வகையில் இந்த கொரோனா வைரஸ் உலகை ஒலிப்பிக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது உள்ள நிலையை உலக சுகாதார அமைப்பில் நீங்கள் பணிபுரிகிறீர்கள். அவர்கள் தருகின்ற விடயங்கள், அவர்கள் தருகின்ற தரவுகளை எங்களோடு எங்களுடைய உறவுகளோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? உலக சுகாதார நிறுவனம் தினசரி நடைபெறுகின்ற நிகழ்வுகளை வெளிக்கொணர்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், 2 நாட்களுக்கு முன்னர் உலக சுகாதார நிறுவனம் இந்த நோயை பேண்டமிக் என்று சொல்லப்படுகின்ற உலகளாவிய மக்களிடையே பரவிய நோயாக அறிவித்திருக்கின்றது. ஆரம்ப காலகட்டத்திலே நீங்கள் கூறியது போல இந்த நோயானது சீனாவிலே பெருமளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. பின்னர் மே நாடுகள் ஏனைய நாடுகளிலே பரவி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக உலக சுகாதார நிறுவனத்தினுடைய கணிப்பீட்டின்படி அல்லது பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கையானது, நேற்று இரவு வரை பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கையானது 132,536 ஆகவும் இறப்புகளின் எண்ணிக்கை 4,947 ஆகவும் 123 நாடுகளிலே இந்த நோய் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அந்த வகையிலே இந்த உலகளாவிய பரம்பல் என்பது இன்றைக்கு நீங்க வெளிப்படையா போய் எல்லா இடமுமே இந்த தகவல்கள் இருக்கின்றன. உலகின் 123 நாடுகள் இதுவரை அறிவித்திருக்கின்றன. இன்னும் மற்ற நாடுகளுக்கு கூட பரவி இருக்கலாம், ஆனால் இனம் காணப்படாததாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது வந்து அண்மை காலத்திலே ஏற்பட்ட 2009 ஏற்பட்ட H1N1 தாக்கத்துக்கு பின்னர் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வைரஸ் நோய் தாக்கம் உலகளாவிய இது பேண்டமிக்காக அறிவிக்கப்பட்ட கிட்டத்தட்ட இன்றைக்கு 11 வருடங்கள் ஆகின்றன பேண்டமிக்காக அறிவிக்கப்பட்டு. அந்த வகையிலே இந்த நோயானது இன்னும் சில காலங்களுக்கு சில மாதங்களுக்கு ஓரிரு மாதங்களுக்கு தொடர்ச்சியாக பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஐயா, நீங்கள் கூறியது போல் உங்களுக்கு அங்கே பதிவு செய்த பின் தான் நீங்கள் அறிவிப்பீர்கள். ஆனால் எங்களுக்கு கிடைத்த தரவின்படி 139,900 இதுவரையில் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் முற்றுமுழுதாக குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 70,940, இறந்தவர்களின் 5,020 என்று அறிகிறோம். இந்த தரவு ஒரு விதத்தில் நம்பிக்கையை தருகின்றது. காரணம் என்னவென்றால், மக்களுக்கு ஒரு கொஞ்சம் பயத்தை குறைக்கின்றது. காரணம் என்னவென்றால், தாக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் இறந்தவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. இது எப்பொழுது இந்த வைரஸ் அடங்குவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும், ஏதாவது அறிகுறிகள் தெரிகின்றதா? இந்த உலகளாவிய ரீதியான பரம்பல் என்கின்ற வகையிலே இதனுடைய முதலாவது அலை உலகளாவிய ரீதியாலை உச்சம் பெற்றுக் கொண்டு வருகின்றது. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக 4,500 பேருக்கு மேல் தொற்றுக்குள்ளாயிருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இந்த நோயினுடைய தன்மையை பொறுத்தவரையிலே நான் முன்னர் குறிப்பிட்ட போல ஒரு வெளிப்படையாக தெரியாத ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷனாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அநேகமாக இருக்கின்றது. நிறைய நோயாளர்கள் அல்லது இனம் காணப்பட்டவர்கள் தொடர்புடையவர்கள் என்று பரிசோதனைக்கு உள்ளாக்கப்படும் போது அவர்களுக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை, ஆனால் அவர்களே அந்த நோய் கிருமி இருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது. எனவே இது பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கு பொதுவாக மக்களிடையே எல்லா இடமும் போய் அவ்வாறுதான் முதல் நான் குறிப்பிட்ட போல H1N1 போன்ற தாக்கங்கள் கூட அந்த வகையிலே பெருமளவு மக்களுக்கு போய் பரவி இறப்புகளையும் ஏற்படுத்தி பின்னர் உடல் நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக அது ஒரு தாக்கம் குறை. அந்த வகையிலே தான் இந்த நோயை பொறுத்தவரையும் அவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
ஆனால் அதற்கான கால வரையறை என்பது நாங்கள் மிகச் சிறப்பான கவனத்துடன் செயற்படுவோமாக இருந்தால் அதற்கான கால வரையறை என்பது இன்னும் கிட்டத்தட்ட 36 நாட்களுக்கு மேல் நீங்கள் மிக கவனமாக என்று கூறுவதை அடிப்படை சுகாதார முறைகளை நாங்கள் கையாளுவதை வைத்துத்தான் கூறுகிறீர்கள், அப்படித்தானே? அடிப்படை சுகாதார முறைகள் மட்டுமல்லாது பொது இடங்களில் கூடுதலை தவிர்க்க வேண்டும். அது மிக முக்கியமான என்ற இன்றைக்கு தொற்றுக்குள்ளானவர்கள் தொற்றுக்குள்ளாகாதவர்கள் என்று இனம் காண்பதே சிரமமான ஒரு சூழ்நிலையிலே பொதுவாக நாங்கள் பொது இடங்களுக்கு போவதை தவிர்ப்பதற்கூடாக இதனை மட்டுப்படுத்த முடியும். அதனால் இன்றைக்கு பல நாடுகளிலே பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன, பொது நிகழ்வுகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதே வேளையிலே எங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் இருந்தால் அன்றி பொது இடங்களுக்கு போவதை தவிர்த்துக் கொள்வது, குறிப்பாக இன்றைக்கு பொருட்கள் வாங்குவது தொடர்பான விடயத்திலே மிக கவனமான முறைகளை கையாள்வது, வர்த்தக நிறுவனங்களாக இருக்கலாம் கொள்வன சேவர்களாக இருக்கலாம், உரிய முறைகளை கையாள்வதற்கூடாக நாங்கள் இதை தவிர்த்துக் கொள்ள முடியும். நன்றி ஐயா அந்த தகவலுக்காக. இனி குணமடைந்தவர்களுடைய தொகை அதிகம் என்று நாங்கள் இங்கே ஏற்கனவே பேசிவிட்டோம். இந்த குணமடைந்தவர் தொடர்பான தகவல் எப்படி திரட்டியிருக்கிறீர்களா? எப்படி குணமடைந்தார்கள், என்ன மருந்து பாவித்தார்கள், எத்தனை வயது, என்ன பால், ஆண் பெண், இப்படியான தரவுகள் உங்களால் சேர்க்கக்கூடியதாக இருந்ததா? அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? இதை பொறுத்தவரையிலே இன்றைக்கு தான் சீனாவில் இடம்பெற்ற தாக்கத்தின் அடிப்படையிலே அங்கே 70,000 மேற்பட்ட நோயாளர்களுடைய முழுமையான விவரங்கள் திரட்டப்பட்டு ஆய்வு செய்ய மேற்கொள்ளப்பட்டது. ஏனைய நாடுகளை பொறுத்தவரையிலே இப்பொழுதுதான் நோயாளர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆய்வுகளின் விவரங்களின் படி நோயாளர்கள் நான் முன்னர் குறிப்பிட்ட போல மிக மெல்லிய தாக்கத்துக்குள்ளானவர்கள் 81% அதீத தாக்கத்துக்குள்ளானவர்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றார்கள். ஒன்று தீவிர தாக்கம், அதி தீவிர தாக்கம். தீவிர தாக்கத்துக்குள்ளானவர்கள் கிட்டத்தட்ட 13%, அதி தீவிர தாக்கத்துக்குள்ளானவர்கள் 5.6% அங்கே காணப்பட்டிருக்கிறது. அதி தீவிரமாக தாக்கத்துக்குள்ளானவர்களுக்கு இடையேதான் மரணங்கள் சம்பவித்திருக்கிறது. அந்த வகையிலே அந்த தாக்கத்தினுடைய அளவு என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்திலேயும் குறிப்பிட நாங்கள் சொல்ல போனால் 5.6% அதி தீவிரமான பாதிப்புக்குள்ளானவர்கள், அவ்வாறு பாதிப்புக்குள்ளானவர்களும் மிக அதிகமானவர்கள் என்பது 68% வரை 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முதியவர்களைத்தான் கூடிய அளவிலே. அதனால் அவர்களுக்கு வேறு நோய்களும் இருக்கின்ற காரணத்தினாலே, அதன் காரணமாக அவர்கள் ஏற்கனவே நலிவடைந்து இருக்கின்ற காரணத்தினாலே இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்திலே வேறு தொற்றுக்கள் குறிப்பாக சலரோகத்தினுடைய அதி தீவிர பாதிப்புக்குள்ளானவர்கள், மற்றது கேன்சர் புற்றுநோய் காரணமான சிகிச்சைகளை பெற்று வருகின்றவர்கள் ஆகியோரும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது அந்த தகவல்கள் வெளியாகும். ஆகவே திடகந்திரமாக இருக்கக்கூடிய இளையோர்களிடையே பெருமளவு தாக்கத்தை இது ஏற்படுத்தாது. ஆனால் சில எக்ஸெப்ஷனலாக ஒரு நாங்கள் சொல்ல குறிப்பிட்டு எண்ணி சொல்லக்கூடிய அளவிலே சில இளையோர்களும் கடன் தாக்கத்துக்குள்ளாகி இறந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த நோயின் தாக்கமானது வயோதிபர்கள் நலிவடைந்தோரை பெருமளவிலே தாக்கும். அதே நேரத்திலேயே நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி, இந்த நோயிலிருந்து விடுபட்டவர்கள் நோய் தாக்கத்திலிருந்து விடுபட்டவர்களுடைய நிலப்பாடு வாராமையும் என்பது, அதிலே சில ஆய்வு முடிவுகள் நோய் தாக்கத்துக்குரிய சிகிச்சையை பெற்று அவர் பார்க்கும்போது திடகாத்திரமாக அல்லது நோயை தாக்கம் மற்றவராக காணப்பட்டாலும் கூட அவர்களிலே இருந்து இறுதியாக அவர்களை நோய் தாக்கம் முற்றுமுழுவாக குறைந்து விட்டது என்று கணிப்பிடுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் சிலர் 22 தொடக்கம் 24 நாட்களுக்கு பின்னரும் கூட அந்த வைரஸை கொண்டிருந்தது இனம் காணப்பட்டது. அது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏனென்று சொன்னால் நாங்கள் நோய் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு விட்டார் என்று சொன்னதன் பின்னர் கூட அந்த வைரஸை காவக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. என்று சொன்னால் அதற்கான நோய் எதிர்ப்பு சக்தி என்பது முழுமையாக விருத்தி அடைய குறிப்பிட்ட காலம் எடுக்கும் என்பதுதான் இந்த ஆய்வுகள் காட்டுகின்றன. அப்படி என்றால் தாக்கத்தை போல அல்லாது இந்த நோய் சில வேளைகளிலே அதனுடைய நோய் எதிர்ப்பு தன்மையானது உடலினுடைய நோய் எதிர்ப்பு தன்மையானது விருத்தி அடைவதற்கு நீண்ட காலம் பிடிப்பதனாலே இது மீண்டும் மீண்டும் தாக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது ஒருவருக்கு
வந்து முற்றுமுழுதாக குணமடைந்தாலும் கூட சில வேளைகளில் மீண்டும் வந்து தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று அவர்களுடைய உடல் நலத்தை பொறுத்திருக்கின்றது என்று கூறுகிறீர்கள் அப்படியா? நிச்சயமா நிச்சயமா, நோய் எதிர்ப்பு தன்மை காரணமாகவும் இந்த வைரஸ் இருக்கின்ற எண்ணிக்கை, வைரஸினுடைய எண்ணிக்கை பெருமளவிலே இந்த சமூகத்திலே பரவி கொண்டிருக்கின்ற போது இரண்டாம் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓஹோ, ஓ சரி. இனி நாங்கள் போன வாரம் பேசும்பொழுது நீங்கள் கூறினீர்கள் வெகு விரைவிலேயே கொரோனா வைரஸுக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும், ஏற்கனவே அங்கே முயற்சிகள் எடுக்கப்பட்டு பரிசோதனைகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகின்றது, மிருகங்கள் மீது பரிசோதித்து நல்லொரு முடிவை தந்திருக்கின்றது, இப்பொழுது மனிதர்கள் மீது அதை பரிசோதனையை செய்து அதன்பின் தான் தடுப்பு ஊசி தடுப்பு மருந்தை கொண்டு வருவார்கள் என்று கூறியிருந்தீர்கள். ஒரு வாரம் தான் இருந்தாலும் அது பற்றிய தகவல் எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? அதே நிலைப்பாடு தான் இன்று வரை தொடர்கிறது. ஒரு நிறுவனங்கள் ஆரம்ப கட்ட பரிசோதனைகள் வெற்றியளித்திருப்பதாக அறிவித்திருக்கின்றன. ஆனால் அவை மனிதர்கள் பரிசீலிக்கப்பட்டு அதனுடைய விளைவுகள் ஆய்வு செய்யப்பட்டு சந்தைக்கு அந்த தடுப்பு மருந்து உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டு வருவதற்கான காலம் என்பது சில வேளைகளிலே கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஏனென்று சொன்ன நான் முன்னர் குறிப்பிட்ட போல இந்த நோய் கிருமிக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவது உடல் தானாக உருவாக்கிக் கொள்வதற்கான காலப்பகுதி என்பது சற்று கூடுதலாக காணப்படுவதாகவே அண்மைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அந்த வகையிலே இதற்கான காலப்பகுதியானது நாங்கள் சாதாரணமாக ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பு அல்லது கண்டுபிடிப்பது அல்லது உற்பத்தி செய்வதற்கான காலத்தை விட சற்று கூடுதலாக இருக்கலாம் என அண்மைய ஆய்வு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இன்னும் ஒரு கேள்வி, எங்களுடைய மக்கள் மத்தியில் சில குழப்பம் இருக்கின்றது. இந்த கொரோனா வைரஸ் எப்படி பரவும், ஒருவரிடமிருந்து ஒருவர் பரவும்? எனக்கு தெரியும், நீங்கள் போன வாரம் கூட பேசும்பொழுது கூறினீர்கள், ஒரு முறை எங்களுடைய உறவுகளுக்கு தெளிவுபடுத்துவதற்காக என்னென்ன வகையில் இந்த கொரோனா வைரஸ் ஒரு மனிதரிடமிருந்து இன்னொரு மனிதருக்கு பரவுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது? இதை பொறுத்தவரை தெளிவான ஒன்று பொதுவாக ட்ரோப்லெட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதர்களுடைய சுவாச பாதையிலிருந்து வெளிப்படுகின்ற துணிக்கைகள், சுவாச பாதை வாய் உட்பட வெளிப்படுகின்ற துணிக்கைகளுக்கூடத்தான் இந்த வைரஸ் பரவும். ஆனால் இன்றைக்கு பெருமளவான எண்ணிக்கையானவர்களிடையே இந்த வைரஸ் பரவல் காணப்படுகின்ற போது இருமல் தும்மல் என்று மட்டுமல்ல, சாதாரணமாக நாங்கள் பேசுகின்ற போது கூட தெரிகின்ற துளிகள் இந்த பொது பரப்புகள் எங்களை இருக்கின்றோம் என்று சொன்னால் ஒரு மேசையில இருக்கும், மேசைக்கு முன்னால் இருக்கும் பொது மேசையில நாங்கள் போகின்ற இடங்களிலே எல்லா இடங்களிலேயுமே அந்த வைரஸ் பரவும், அந்த சர்ஃபேசஸ் சொல்றோம் மேற்பரப்புகளிலே காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே நாங்கள் மேற்பரப்புகளை தொடுகின்ற போது அந்த வைரசுகள் எங்களுடைய கைகளிலே வரும். தொடுகை என்று கைகளாலே தான் கூடிய அளவு நாங்கள் அலைந்து முகத்துக்கு கொண்டு போவோம். அதை விட எங்களுடைய உடைகள், நாங்கள் ஒரு இடத்துல இருந்து எழும்புகின்ற போது அந்த உடைகள் திரும்ப நாங்கள் உடையை தொடுகின்ற போது அல்லது உடையை கையாளுகின்ற போது களைகின்ற போது இவ்வாறு எல்லா சந்தர்ப்பங்களிலையும் அந்த கிருமி எங்களுடைய கைகளுக்கு வந்து அதனூடாக மிக மீண்டும் எங்களுடைய முகத்தில் மூக்கு வாய் கண்ணாகிய பகுதிகளுக்கூடாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே தான் கைகளை கழுவுதல் எவ்வாறாயினும் அநேகமாக நாங்கள் மூக்கு வாய் கண்ணை தொடுகின்ற ஒரே உறுப்பு கையா தான் இருக்கு. அந்த வகையிலே அந்த கைகளை நாங்கள் சரியாக அடிக்கடி கழுவிக்கொள்வோமாக இருந்தால் இதை நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் நாங்கள் முழு முழுதாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கூடிய வகையிலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் கழுவ வேண்டிய தேவை இருக்கின்றது. இது காற்றால் பரவுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லையே என்று கூற முடியுமா? காற்றால் பரவுவதாக இல்லை, இது வந்து துணிக்கைகளால் பரவுகின்ற காற்று, அந்த துணிக்கைகளுடைய பெர்மனை பொறுத்தவரையிலே அந்த பெரும் துணிக்கை பெர்மன் கொண்டவை, அவை அந்த கிராவிட்டி அந்த ஈர்ப்பு காரணமாக கீழ் நோக்கித்தான் போகும், மேல் நோக்கி வரா. உதாரணத்துக்கு நாங்கள் சின்னமுத்து போன்றவை காற்றால் பரவும், காற்றில் கூட பரவும் அந்த வைரஸ். இது அவ்வாறு இது வந்து நாங்கள் துணிக்கைகளூடாக பரவுவதன் காரணமாக காற்றால் பரவுவதாக இருந்தால் இன்றைக்கு மில்லியன் கணக்கில் எங்களுக்கு நோயாளர்களை இது துணிக்கைகளை ஊடாக பரவுவதால் தான் அதற்கு ஒப்பீட்டளவிலே குறைவாக காணப்படும். இனி சிலரை பார்த்தால் முகத்துக்கான கவசத்தை இந்த மூக்கு வாய் அதை மூடிக்கொண்டிருக்கின்றார்கள். யார் யார் இந்த முகக்கவசத்தை அணிய வேண்டும், அதனால் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? வந்தவர்கள் கட்டாயமாக கொரோனா வைரஸ் அல்ல எந்த விதமான சுவாச தொற்றுக்கு உள்ளாகி இருந்தால் அவருக்கு இனம் காணப்படும் வரை அவர் அணிவது மிக நல்லது என்று எங்களுக்கு தெரியாது, அது உறுதிப்படுத்தப்படும் வரை. அடுத்தது அவர்களை பராமரிப்பவர்கள், பராமரிப்பவர்கள் நிச்சயமாக
அந்த தடுப்பு முறைகளை மேற்கொள்ள வேண்டும், அணிவதனூடாக தங்களை தற்காத்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே மருத்துவர்கள், வைத்தியசாலை பணியாளர்கள், ஆய்வு கூடங்களிலே அவர்களுடைய பரிசோதனை மாதிரிகளை சோதிப்பவர்கள், அவர்கள் கவசம் உட்பட ஏனைய நாங்கள் சொல்வோம் முழுமையாக அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான பாதுகாப்பு உடைகளை அணிய வேண்டும். மற்றும்படி சாதாரணமாக நாங்கள் ஒரு ஒரு இடத்திலே நெரிசலை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். 1 மீட்டருக்கு உள்ளாக அந்த சந்தர்ப்பம் கூட, துணிக்கைகள் பரவதற்கான சந்தர்ப்பம் கூட என்ற வகையிலே நெரிசலான இடங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வீட்டில் கூட ஒருவரோடு ஒருவர் உரையாடுதல், நெருங்கி இருத்தல் என்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இடைவெளியிலே இருந்து அமர்வது மிக நல்லது. அதே வேளையிலே நண்பர்களோடு உரையாடும் போதோ, உறவினர்களை சந்திக்கும் போதோ கை குலுக்குதல் முதலானவற்றை தவிர்த்துக் கொள்வது நல்லது. நெருக்கமாக ஒருவரோடு உறவாடுதல் அல்லது அவர்களுக்கு அருகிலே இருப்பதை தவிர்த்துக் கொள்வது இதை தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதற்கு மேலாக எல்லோரும் முகம் கவசம் அணிய வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. சரி, இனி நீங்கள் இப்பொழுது கூறிய விடயத்தில் ஒன்றை பார்த்தால், இந்த தும்மும் பொழுது அந்த பறக்கின்ற துளிகள், இவை வந்து ஒரு தும்மும் போது அந்த துளிகள் ஆடையில் பறந்து அங்கு இருந்தால் அது எவ்வளவு காலம் அது அப்படியே இருக்கும், அது இல்லாமல் போக எவ்வளவு காலம் எடுக்கும்? இது தொடர்பாக முழுமையான ஆய்வுகள் இன்னும் இல்லை. ஆனால் பொதுவாக அந்த வெப்பநிலையை பொறுத்தவரையிலே, குளிர் வெப்ப குளிரான பிரதேசங்களிலே அது சில நாட்கள் வரை இந்த கிருமி இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த சில ஆய்வுகள் இன்னும் முழுமையான ஆய்வு முடிவுகள் இல்லை. எல்லா மேற்பரப்புகளும் எல்லா விதமான வெப்பதட்ப நிலைமைகளிலும் இந்த கிருமி எந்த காலத்துக்கு இருக்கும் என்பது உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் பெருமளவிலே ஒரு மெட்டலிக் என்று சொல்லக்கூடிய உலோக பாங்கான மேற்பரப்புகளிலே இது கூடிய அளவு இருக்கும் என்று சொல்லியும், அது இலகுவாக மற்றவர்களுக்கு பரவும் என்பதும் இடம் காணப்பட்டிருக்கிறது. நான் குறிப்பிட்ட போல உடைகளில் கூட எந்த அளவு துணிக்கைகள், எவ்வளவு வைரஸ் லோடு என்று சொல்லுவோம், அவருக்கு எவ்வளவு தொற்று ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு துணி அந்த துணிக்கையிலே எவ்வளவு வைரஸுகள் இருக்கின்றன என்பதை பொறுத்து அது பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பொதுவாக நாங்கள் எங்களுடைய பருத்தி உடைகள் போன்றவை வந்து அந்த ஈரப்பதனை உறிஞ்சிவிடும். அந்த நிலைமையிலே அங்கே தங்கியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அவ்வாறு இல்லாமல் பிளாஸ்டிக் போன்ற அல்லது பொலித்தீன் போன்ற தன்மையுடைய ரசாயன சேர்க்கை கொண்ட உடைகள், பொலியஸ்டர் வகையான உடைகள்ல கூடிய அளவிலே தங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த தகவலுக்கு நன்றி. இனி நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் ஊடகங்களில் பேசப்பட்ட ஒரு விடயத்தை கேட்கின்றேன். உங்களால் சொல்ல முடியாவிட்டால் பரவாயில்லை, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அதிகமான நாடுகளில் அதிகமான மக்கள் பெரிய வீதாசாரத்தில் கொரோனா வைரஸினால் தாக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து, அப்படி தாக்கப்பட்டால் எவ்வளவு வீதமான மக்கள் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று கூற முடியுமா? சீனாவினுடைய மக்கள் தொகையை எடுத்து பார்க்கின்ற போது, இங்கே குறிப்பா சீனா முழுவதும் கிட்டத்தட்ட 1.7 பில்லியன் மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசத்தில் 80,000 பேருக்கு மட்டும்தான் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற வகையிலே அது மிக குறைந்த அளவு. 0.2% மிக குறைந்த அளவு. ஆகவே அந்த அளவு பெரிய அளவு தாக்கத்தை இது ஏற்படுத்த வாய்ப்பில்லை. அது ஒரு மிக பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அந்த சனத்தொகை கூடிய ஒரு நாட்டிலேயே அவ்வளவுதான் வருகின்ற. அதை விட அபார தொற்று ஏற்படும் போது இறப்பு என்பதும் இன்றைக்கு உலகளாவிய ரீதியிலே 100க்கு 3 பேர் என்கின்ற வகையிலே தான் சராசரியாக 100க்கு 3 பேருக்கு தான் அந்த இறப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பு காணப்படுகின்றது, தாக்கத்துக்குள்ளானது. ஆகவே அந்த இறப்பு என்பதும் பெரிய இன்றைக்கு உலக சனத்தொகையை எடுத்து பார்க்கின்ற போது அது மிக மிக சிறிய ஒரு எண்ணிக்கையாக தான் காணப்படும். இருந்தாலும் கூட கவனமாக இருப்பது என்பது நல்லது. என்ன சொன்னால், நான் முன்னர் குறிப்பிட்டது போல இது ஒரு புதிய நோய், அதனுடைய முழுமையான தாக்க விவரங்கள் எங்களுக்கு தெரியாத வகையிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டுமே அன்றி பயப்படவோ பீதி உறவோ தேவை. நீங்கள் அப்படி கூறுவது உண்மையிலே உறவுகளுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். பயப்படாமல் இருக்க வேண்டும், பீதியை கொண்டு வர தேவையில்லை. இது இந்த கட்டத்தை நாங்கள் எப்படியாவது கடந்தே ஆக வேண்டும், நாங்கள் எல்லோருமே ஒத்துழைத்தால் நல்ல ஒரு முடிவை காணலாம் என்று கூறுவீர்கள். நிறைவாக எங்களுடைய உறவுகளுக்கு ஏதாவது கூற இருந்தால் கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சி என்றே கொண்டு வருவோம்.
இதுல கடைசியா சொன்ன அதே விடயம் தான், நாங்கள் எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இது சம்பந்தமான உரிய தெளிவு இன்றைக்கு நிறைய தெளிவு இருக்கின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களின் ஊடாக மக்கள் நிறைய தெளிவுற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே மிகுந்த கவனமாயிருக்கணும், குறிப்பாக சிறுவர்கள் முதியோர்கள் நோயினால் தாக்கமுற்றவர்களை கவனமாக பாதுகாப்பது மிக மிக முக்கியமானது. நன்றி. உலக சுகாதார அமைப்பின் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பொது மருத்துவ கலாநிதி விக்னேஸ்வரன் அவர்களே, இணைந்து எங்களுடைய உறவுகளுக்கு கொரோனா வைரஸ் தொடர்பான விடயங்களை இங்கே எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக உறவுகள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் முடிந்தால் அடுத்த வாரம் உங்களோடு இணைந்து கொள்வோம். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி, வணக்கம்.